ஆமென். முன்னமே செய்த அற்புதம், கையளவு மேகத்தை வச்சு தேசத்தை போஷிச்ச தேவன் இன்னைக்கு சொல்றாரு அந்த முன்மாறி மாதிரி இனி பின்மாறியும் செய்வாரு. அந்த மலையை விட அற்புதமான மலையை தேவன் இனி தரப்போறாரு. ஏனென்றால் நம் வாழ்வு வறட்சி எழுந்து செழிப்பாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. பெரிய சேனையாகிய வெட்டுக்களே, அப்ப அந்த நாம ஒரு விஷயம், பூமியும் அது நிறைவும் கத்தரடுது. உங்களுக்கு விரோதமா யுத்தம் வந்தா கூட தேவனுடைய அனுமதி இல்லாம வர முடியாது. அதுதான் விஷயம். நீங்க புதுசா தேவனுக்கு விரோதமா பூமிக்கு வெளியில ஒண்ணு கிடையாது. அது தேவ அனுமதி இல்லாம வாழ்க்கையில வராது. இந்த யுத்தம், இந்த போராட்டம் தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறதுக்காய், தேவன் என் வாழ்விலே அற்புதம் செய்வதற்காய் தேவன் அனுமதித்த யுத்தம். ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறன்னு சொல்லணும்னா நீ யுத்தத்துல ஜெயிக்கணும். அப்ப இந்த யுத்தம் உனக்கு வரணும். அல்லேலூயா. யுத்தம் இல்லாத ஜெயம் நமக்கு பிரயோஜனம் இல்லாதது. அப்ப எனக்கு யுத்தத்தை தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா தம்முடைய சுத்தத்தை மாதிரி நிறைவேற்றுவதற்காக அனுமதித்திருக்கிறார். அதனால நம்பிக்கையோடு சொல்லுங்க, 25 சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். ஏன்னா எல்லாமே தேவன் நம்மை உருவாக்குவதற்கு அனுபவிச்சாரு. இந்த உபவாசமும் நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்ய போறாரு, பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு, அதிசயமான காரியங்களை. நீங்க மரணம் மட்டும் இந்த சாட்சியை என்றடிக்கும் சொல்லும் முறையே தேவன் அற்புதம் செய்ய போறாரு. நான் தேவனுக்காக எடுப்பேன் என்று நிச்சயம் உங்களுக்குள் இருக்குமானால் தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கிற ஒரு சின்ன நாய்க்குட்டிக்கு கூட அந்த அற்புதம் நடக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி கூட அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிராணிகளுக்கு கூட தேவன் அந்த அற்புதத்தை அவர் வழிந்தோட பண்ண போகிறார். உங்கள் வீட்டின் திராட்சை தோட்டங்கள், உங்கள் வீட்டின் எண்ணெய்கள், உங்கள் வீட்டின் எல்லாவித பலகணிகளும் ஆசீர்வாதம் நிரப்பப்பட போகுது. கடை அதிசயமாய் நடத்த வந்து உங்கள் தேவனாய் கர்த்தரை நீங்கள் துதிப்பீர் என்று சொன்ன வார்த்தைகளை தேவன் இந்த வாக்கு தத்துவத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்.